வெல்கம் டு டிஎன்பி பேச் யூடியூப் சேனல். சிபிஎஸ்இயோட பிளஸ் டூ எக்ஸாம் பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து இரண்டு நாட்கள் கருத்து கேட்புக்கு பிறகு தமிழகத்தில் அறிவிக்கப்படும். ஒவ்வொரு மாநிலங்களினுடைய நடவடிக்கையை பொறுத்து தமிழகத்தில் அறிவிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதன்படி பார்க்கும்போது இப்போ வரைக்கும் எத்தனை மாநிலங்களில் பிளஸ் டூ எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குஜராத், மத்திய பிரதேசம், ஹரியானா, உத்தரகாண்ட், மகாராஷ்டிரா, கோவா, ராஜஸ்தான் அப்படின்ற எல்லா மாநிலங்கள்லையுமே என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ப்ளஸ் டூ எக்ஸாமை சிபிஎஸ்சிக்கு அடுத்தபடியாக நேற்றும் இன்றைக்கும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய தமிழகத்தில் அந்த கருத்து கேட்பு எப்படி நடத்த போகிறாங்க அப்படின்றது எல்லாருமே உங்களுக்கு டவுட் இருக்கும். அதாவது ஒவ்வொரு பள்ளிகள்லேருந்தும் ஆசிரியர்கள் மூலமாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு எஸ்ஆர்னோ உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய பெற்றோருடைய கருத்துக்களையும் அதை பதிவு பண்ண பிறகு பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மூலமாக கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் மொத்தமாக தொகுத்து தான் எங்கே கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சிஇஓக்களுக்கு அனுப்புவாங்க. அடுத்து மொத்தமாக வந்து அது சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலருக்கு வந்து போய் சேரும். அதன் பிறகு நாளைக்கு சாயங்காலம் கல்வியாளர்களோட ஆலோசனை பண்ணிட்டு நாளன்னு அதாவது ரெண்டு நாளைக்கு அப்புறம்தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எக்ஸாம் கேன்சல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்மளுடைய kalvikavi.com மூலமாக TNTTRS-ஓட அந்த கருத்து கணிப்பு கேட்டதில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 42,000 பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஓட்டிங் இதுவும் நீங்களே பார்க்கலாம் கீழே ஓப்பன் பண்ணிங்கன்னா. அதில் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, 41,36,000 பேரில் 82% பேர் எக்ஸாம் வேணாம், எக்ஸாமை ரத்து செய்ய வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. 12% பேர் தான் தேர்வு நடத்த வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 3% பேர் தான் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் அப்படிங்கிறது. அது போக 0.9% வந்து ஆன்லைனில் எக்ஸாம் நடத்தலாம் அப்படிங்கிற சஜஷன் கீழே கமெண்ட்டாக டைப் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 45,000 ஓட்டிங் வந்து போயிருக்கு. கண்டிப்பாக இதன்படி பார்க்கும்போது 82% ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயே இவ்வளோ பேர் எக்ஸாம் வேணாம் அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னம்னா, அப்போ கண்டிப்பாக ஸ்கூல்ஸில் நடத்தக்கூடியதுலேயும் எக்ஸாம் வேணாம் தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கல்வியாளர்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையுமே ஒவ்வொரு கல்வியாளர்களுடைய கருத்தை வந்து புதிய தலைமுறையில் கூட 1 hour-க்கு ஒருக்க வந்து ஒரு ஆசிரியருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. ஆனால் ஆசிரியர்களுடைய கருத்து எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம் நடத்தணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னம்னா, அந்த ஆல்பாஸ் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க, கேன்சல் அப்படின்றது சொல்லிட்டாங்கன்னா மாணவர்களுக்கு அந்த மதிப்பெண் வழங்கும் முறை எப்படி இருக்கும் அப்படின்றத யாராலையும் இப்போ சொல்ல முடியாது இல்லையா. அதுக்கும் ஒரு சரியான வழிகாட்டு நெறிமுறைகளோடு எப்படி வழங்க போகிறோம் அப்படிங்கிறதையும் சேர்த்து கேன்சல் அப்படிங்கிறத சொன்னாங்க அப்படின்னம்னா, எல்லாருமே அதை ஒருவேளை ஆதரவு தர்றதுக்கு அது வழிவகை செய்யலாம். உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் அந்த ஓட்டிங்கில் நீங்கள் போடலை அப்படின்னம்னா, ஒரு தடவை தான் ஓட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எத்தனை தடவைனாலும் ஓட் பண்ணலாம். கீழே ஓப்பன் பண்ணி எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இது வரைக்கும் அந்த போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணவங்க மட்டுமே கிட்டத்தட்ட 400 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய கமெண்ட் வந்து ரிப்ளைல இருக்கிறனால மேலே 300 அப்படிங்கிறது காமிக்கும். அந்த கமெண்ட்டையும் ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் வந்து ஏற்படும். தேங்க்யூ.